Hi friends, நான் உங்க JP from Creative All Rounder. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குளிர்ச்சியான நெல்லிமோர் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நெல்லிமோர் செய்ய தேவையான பொருட்கள். பெரிய நெல்லிக்காய் 2, 1 கப் மோர், உப்பு, பெருங்காய தூள் ஒரு சிட்டிக, கருவேப்பிலை. நெல்லிக்காய் வந்து கொட்டை நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொதிக்கிற தண்ணியில இது நல்லா ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிரலாம். வேக வச்சிட்டு தண்ணி கொஞ்சம் இருந்தா தண்ணி கூடவே வெண்ணலும் அரைச்சுக்கலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நெல்லிக்காய் எடுத்து நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். இது கூட கொஞ்சம் மோர், பெருங்காய தூள், உப்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்சுக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணி வந்து மோர்க்குள்ள ஊத்தி நம்ம கலக்கலாம் குடிக்கும்போது. இப்ப நான் நெல்லிக்காய் அரைச்சிட்டேன். நல்லா நைஸா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டேன்னா அப்படியே ஊத்திக்கலாம். வடிகட்ட வேண்டியதில்லை. வடிகட்டினா நெல்லிக்காய் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நைஸா அரைச்சு இந்த வேக வச்ச தண்ணியிலேயே ஊத்திக்கலாம். ஊத்திட்டு மோர் ஃபுல்லாக ஊற்றி கலக்கலாம். தண்ணி வந்து தண்ணி ஊற்றி கலக்கலாம். கெட்டியாக இருந்தானே மிக்சிலேயே தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கலக்கலாம். நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சின்ன சைஸில் இருந்தனால் 2 எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் வந்து பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். இது வந்து வெயிலுக்கு நல்லா இருக்கும். நெல்லிக்காயில் விட்டமின்ஸ் இருக்குது. நல்லா பசியாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெயிலுக்கு குளிர்ச்சியான நெல்லிமோர் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.